அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச சட்ட உதவி பெற ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது ஸோ ஒரு லாயர்கிட்ட போனால் நிறைய காசெல்லாம் வாங்க அவங்களோட நிறைய செலவாயிடும் ஆனால் பழமொழிலாம் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் மிக்க பத்தாயிர செலவு பண்ண கோர்ட்டுக்கு போகிற கதை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் வந்து இலவசமாக சட்ட உதவி பெற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஸோ மேலும் மேலும் எங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கொடுக்க ஒரு டைம் ஒதுக்கத்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஸோ லைக் கொடுங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தின இந்து பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் திருவள்ளூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் செக்ரட்டரியில் என்ன வெளிச்சிருக்குன்னா ஊரடங்கு காலத்தில் ஏற்படும் குடும்ப வன்முறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை முதியோர் எதிர்நோக்கும் மின்னல்கள் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் மின்னஞ்சல் இமெயிலு வாட்ஸ்அப் மூலம் இலவச சட்ட உதவி பெற ஸோ ஃப்ரீ தான் சரிங்களா ஸோ காசெல்லாம் கிடையாதுங்க மாவட்ட சட்ட பணிகள் குழு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதன்படி பாதிக்கப்படும் பொதுமக்கள் தங்களுடைய பேர் வயசு மேல் பெர் ஃபீமெயில் முகவரி ஸோ ஆகிய விவரங்களை வந்து குறிப்பிட்டு தங்களது முறை குறைகளை தினமும் கால பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை டிஎல் சாட் எஸ்இஏ திருவள்ளூர் அட் ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ என்ற இமெயில் இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை தெரிவிக்கணும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக தொடர்பு கொண்டு இலவசமாக வந்து உங்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குவாங்க யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஸோ வந்து அதாவது வந்து நம்ம ஜீரோவாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த இலவசன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகும் ஸோ அப்போ தான் நம்ம கோர்ட்டுக்கு போகலாமா வேணாமா கேஸ் போடலாமா வேணாமா அடுத்த நிலைக்கு போகலாமா வேணாமான்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா இந்த தகவல் புரிஞ்சால் உங்களுக்கு மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி